இசை பெரிதா வரி பெரிதாங்கும் போது கவுண்டமணி செங்கல் எடுத்து போட்டு ராஜா சார் ராயல்டி தான் முக்கியம் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்காரு. கூலிப்பட டிஸ்கோ அப்படின்னு ஒன்று விட்டுருந்தாரு. அது கேட்கும் போதே தெரிஞ்சது வா வா பக்கம் வா அப்படிங்கிறது தான். அதுக்கு சன் பிக்சர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது பல்வேறு விதமாக விமர்சனம் ஆயிருக்கு. எப்போ பார்த்தாலும் இளையராஜா ராயல்டி கேட்கறதே ஒரு இதாக இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் ராயல்ட்டின்றது ஒரு படைப்பாளிக்கு முக்கியமான ஒன்று இருக்கு. இந்த இஷ்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இதில் என்ன தப்பு இது? நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் ரஹ்மான் பாட்டியோ இல்லை அனிருத் பாட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இளையராஜான்றவர் வந்து அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாததுனால இப்போ அதை வந்து என்ன சொல்றது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே டேக்கிங் டேக் தம் ஃப்ரம் கேண்டட் வைக்கிறது நல்லது கிடையாது. அப்போ கேட்கிறாரு, கேட்கறதுல என்ன தவறு இருக்குன்னு தான் இல்லை. இப்படி பலருடைய கூட்டுழைப்பு தானே திரைப்பட இசை. இந்த திரைப்பட இசையில இளையராஜாவுக்கு மட்டும் எப்படி வந்து அது ராயல்டி வரும்ன்ற சில புரியாத கேள்வியா கூட இருக்கலாம். அப்படி ஒரு கேள்வியை முன் வச்சு ஒரு விவாதம் போயிட்டு இளையராஜாவுக்கு ராயல்டி அவருக்கு தான் திரும்பி சொல்றேன். அவனோட அக்ரிமெண்ட்ல எந்த மாதிரி ராயல்டி தெரியாது. இளையராஜா வந்து பேராசைக்காரரா இருக்காரு. அவர் வந்து எப்பவும் காசு ஆசை பிடிச்சி அலையிறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்காரு. அது வந்து அவர் மேல இருக்க வன்மத்தை காட்டுறது தான். வேற என்ன, ஒரு வேற ஒரு தளத்தை நோக்கி பார்க்கும்போது இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்துட்டு இருக்குது. கட்சி சேரெல்லாம் அந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய சாங்ஸ் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்றதுக்கான வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு பாட்டோடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து குறைஞ்சு போச்சு. மாமா தௌசண்ட் கிண்டிச்சுன்ற பாட்டு வந்து பெரிய இட்டு பாட்டு, ஆனா அதுக்கு பெரிய கவிஞர் தேவையில்லை. ஆமா, அப்படியான பாடல்கள் தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டன் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்களே, அசல் போலாது சூப்பர் சூப்பு அப்புறம் இன்னும் நடிகர்களே பாட்டு எழுதுறது. அவங்கமணி வசனங்கள் அப்படிலாம் கேட்டு நான் கூட பாட்டு எழுதிருக்கேன் படத்துல. ஓராயிரம் பார்வையிலே எல்லா படத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து அவர் தான் கிட்டத்தட்ட பல இசையமைப்பாளர்களுக்கு டியூன் கொடுத்துருவார். ஓ, டியூனே அவர் தான் போடுவார். ஆனால் அது அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பல இசையமைப்பாளர்கள் ஃபார்ம் அவுட் அப்படின்றதே ப்ரோக்ராம் டை அவுட் போனதுனால தான் ஃபார்ம் அவுட் ஆகிறாங்களா? உண்மையும் கூட தளபதி சண்டையோட பெரிய சண்டை இணையத்துல வந்து ரகுமான ராஜா தான். அதுல ராஜா ரசிகர்களுக்கு எப்பவுமே அவரை விட பெரிய கௌரவம் இருக்கிறது. அவரு விஜயாண்டனி கூட பேசுற ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. உலக லெவல்ல ரகுமான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய இசையமைப்பாளர்கள்ல வெளிநாட்டு இசை சம்மந்தப்பட்ட ஒரு துறை நிபுணர்களோட நிறைய கொலாபரேட்டிவ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுமான தான். ஒரு காலம் நைன்டிஸ்ல தேவா இருந்திருப்பாரு, கொஞ்ச நாள்ல வித்யாசாகர் இருந்திருப்பாரு, இப்போ வந்து அனிருத், இந்த மாதிரி சிலர் அப்பப்போ வர்றாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த டைரக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தேவாவை பற்றி பேசும்போது ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், ஒரு அட்டகாசமான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ஆனால் அவர் பேரில் இருக்க மிகப்பெரிய அசோசியேஷன் காப்பீடிப்பார். இப்போ இதெல்லாம் இல்லாத இட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? அவர் தான் உண்மையாக நல்ல மினிஸ்டர். ஓகே, அதுக்கு உதாரணமாக சொன்னால் நான் வந்து டீமான சொல்றேன். ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் கேபிள் சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தொடர்ந்து இணையத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமாகவே சொல்லலாம். அப்பப்போ இளையராஜா அவர்கள் சர்ச்சைக்கு உள்ளாவதுன்றது புதுசு கிடையாது. இது ஏதோ ஒரு தருணத்தில் அவர் பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்கும். இந்த முறை வந்து ஏஆர் ரகுமான வச்சு ராம்கோபால் வர்மாவுடைய ஒரு இன்டர்வியூவில் ஸ்டார்ட் ஆனது. இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு படிக்காத பக்கங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் அவர் இசை பெரிதா சொல் பெரிதா அப்படின்ற மாதிரி அது போய் ஒரு டிபேட் ஆகி கங்கை முரண் இதெல்லாம் பேசுனது ஒன்று இருக்கு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து போகலான்னு நினைக்கிறேன். ஒரு மீம் பார்த்தேன், இசை பெரிதா வரி பெரிதாங்கும் போது கவுண்டமணி செங்கல் எடுத்து போட்டு ராஜா சார் ராயல்ட்டி தான் முக்கியம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு. கூலிப்பட டிஸ்கோ அப்படின்னு ஒன்று விட்டுருந்தாரு. அது கேட்கும் போதே தெரிஞ்சது வா வா பக்கம் வா அப்படிங்கிறது தான். அதுக்கு சன் பிக்சர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது பல்வேறு விதமாக விமர்சனம் ஆயிருக்கு. எப்போ பார்த்தாலும் இளையராஜா ராயல்ட்டி கேட்கறதே ஒரு இதாக இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் ராயல்ட்டின்றது ஒரு படைப்பாளிக்கு முக்கியமான ஒன்று இருக்கு. இந்த இஷ்யூவை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இதில் என்ன தப்பு இது? இப்போ ரகுமான் ஆகட்டும், இப்போ வரக்கூடிய கடந்த ஒரு 20 வருஷத்தில் வந்து எல்லா இசையமைப்பாளர்களும் வந்து அவங்களுடைய காப்பிரைட் ராயல்ட்டியை வந்து லீகலாகவே வந்து அவங்க செட்டிலைட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து உள்ளே வராங்க. நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் ரகுமான் பாட்டியோ இல்லை அனிருத் பாட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இளையராஜான்றவர் வந்து அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாததுனால இப்போ அதை வந்து என்ன சொல்கிறது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே டேக்கிங் டேக் தம் ஃப்ரம் கேண்டட் வைக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. அப்போ கேட்குறாரு, கேட்கறதுல என்ன தவறு இருக்குன்னு தான் தெரியல எனக்கு. ராயல்ட்டி அவருக்கு என்ன சேர வேண்டிய இது இருக்குதோ அதில் அவர் கேட்கறது கரெக்டு தான். இப்போ அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இந்த பாடகர்களுக்கு இருக்குதா, மியூசிக்கு பாட்டு எழுதுறவங்களுக்கு இருக்குதா, இதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, தயாரிப்பாளர் அப்படிலாம் இருக்கு இல்லையா. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது டீட்டெயில்டாக வந்து என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு தான் பேசணுமே தவிர அவர் ராயல்ட்டி கேட்கறது தவறுன்றதே கிடையாது.
இது ஒன்று, ராயல்ட்டின்றது ஒரு படைப்பாளி, இப்போ ஒரு எழுத்தாளர் இருக்காரு, ஒரு நாவல் எழுதுறோம் அப்படின்னா ஒரு பப்ளிகேஷன் வெளியிடுறாங்க, அதுக்காக அந்த பப்ளிகேஷனுக்கு அது உரிமையாயிடும், அடுத்து அடுத்த பதிப்பு வேற ஒரு பதிப்பு. அது அதுக்கு ரெண்டு வித விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஒரு ஒரு படைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ராய ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அந்த எழுத்தாளருக்கு வந்து ஒரு சன்மானமாக ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருன்னு வச்சுங்க, 5 லட்ச ரூபா காசை கொடுத்துட்டு 1000 காப்பி வரைக்கும் நான் உங்களுக்கு காசு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு ராயல்ட்டி இருக்கு, ராயல்ட்டி முன்பணமாக கொடுத்து வாங்குறது இல்லை, நான் விற்கிற புத்தகத்துக்கு நான் இவ்வளோ ராயல்ட்டி தரேன்னு சொல்றது இருக்கு, அது ஒரு ராயல் இருக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கான அக்ரிமெண்ட் என்னன்றது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நமக்கு தெரியாது. ஆமா, அதே போல இப்ப எழுத்தாளர்களை வச்சு பார்க்கும்போது அது ஒரு நாவல், அவருடைய ஒரு தனி மனிதருடைய உழைப்பு, அது 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி எடுதல, ஏதாவது இரட்டை எழுத்தாளர் சுபா மாதிரி இருப்பாங்க, அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரு பேனா இல்லை ஒரு டைப் பண்ணுறதுக்கான எந்திரங்கள் இருந்தால் போதும், அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் பப்ளிஷர் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அது வேற. ஆனால் வந்து ஒரு திரைப்படம் அப்படிங்கும்போது ஒரு இயக்குனர் தான் கதையை சொல்கிறாரு, அவர் தான் ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அந்த பாடல் என்ன மெட்டு அது உருவாக்குறதுக்கான இடத்த இயக்குனர் கொடுக்குறாரு, அப்புறம் அந்த பாடலை இன்னொருத்தர் வந்து அவருடைய வரிகளை வந்து அவர் கொடுக்குறாரு, அப்புறம் இன்னும் வந்து ப்ரோக்ராமர் இருக்காங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசிக்கிறவங்க இருக்காங்க, இப்படி பலருடைய கூட்டுழைப்பு தானே திரைப்பட இசை. இந்த திரைப்பட இசையில இளையராஜாவுக்கு மட்டும் எப்படி வந்து அது ராயல்ட்டி வரும்ன்ற சில புரியாத கேள்வியா கூட இருக்கலாம், அப்படி ஒரு கேள்வியை முன் வச்சு ஒரு விவாதம் போயிட்டு. இளையராஜாவுக்கு ராயல்ட்டி அவருக்கு தான் திரும்பி சொல்றேன், அவங்களோட அக்ரிமெண்ட்ல எந்த மாதிரி ராயல்ட்டி இருக்குதுன்னு தெரியாது, அவங்க கேட்கற ராயல்ட்டி என்னன்னு, ஏன்னா அந்த டாக்குமெண்ட் பார்க்கல. இப்போ பாடகர்களுக்கு எழுத்தாளர்களுக்குன்னு வந்து ஒரு சட்ட ரீதியாக வந்து இப்போ வந்து ஒரு 1% வந்து ரேடியோவில் போடுறதுலயோ அதில் போடுறதுலயோ வரக்கூடிய காசில் ஒரு சில குறிப்பிட்டத்தக்க ஒரு அமௌண்ட் தொகை வந்து பாடல் எழுதினவங்களுக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி பாடகர்களுக்கு இருக்கா இல்லைன்றது இப்போ வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியல, அதை முடிவு விசாரிச்சு சொல்கிறோம் உங்களுக்கு அப்புறம். ஆனால் எழுத்தாளர்கள் இருக்கு, பாடலாசிரியர்கள் இருக்குது, அதே போல இசையமைப்பாளர் இருக்குது. ஆனா கண்டிப்பா லிரிசிஸ்டுக்கு ஒரு இருக்கு, அதை வந்து ஜாவேத் அக்தர் வந்து ரொம்ப பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்திய அளவுல பெரிய முன்னெடுப்பு இந்தியில ஆரம்பிச்சு ஜாவேத் அக்தர் அவர் தான் மியூசிக்கல் ரைட்ஸ்னே ஒரு இது பண்ணி. ஆமா, அது ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு சின்ன தொகையை வந்து வரணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல கூட பார்த்தோம் அப்படின்னா ஐபிஆர்எஸ் அப்படின்ற அமைப்பு தான் நம்ம எல்லா மியூசிக் கம்போசர்ஸ்க்கான ராயல்ட்டியும் வந்து வசூல் பண்ணி கொடுக்குறாங்க, அது அனிருத்துல இருந்து ரகுமான் வரைக்கும் ஐபிஆர்எஸ் தான் பாத்துக்கிறாங்க. இளையராஜா கூட அங்கதான் இருந்தாரு, அதுல ஏதோ ஒரு கருத்து முரண்பட்டு தான் வெளியில வந்தார், வெளியில வந்து ஐபிஆர்எஸ் கூட அவர் முறையா ஏதோ அவங்க கிட்ட இவருக்கு உடன்பாடு இல்லை. அப்ப தீனா அவர்கள் வந்து நம்ம மியூசிக் அகாடமியில தலைவராக இருந்த பொழுது அவர் அப்போ நமக்கு எல்லாமே தெரியும், எஸ்பிபி அவர்கள் ஒரு கச்சேரிக்கு போகும்போது அங்க ஒரு நோட்டீஸ் அவருக்கும் போகுது, அவருக்கும் ஷாக்கிங், நம்ம பாடின பாட்டு தான் அப்படின்னா நீங்க பாடின பாட்டா இருந்தாலும் அதை கம்போஸ் பண்ணது வந்து இவரா இருக்காரு, இளையராஜா இருக்காரு, அப்போ அதை ஒரு ஆர்கெஸ்ட்ரால பாடணும்னா அதுக்கு என்ன ராயல்ட்டி அப்படின்ற ஒண்ணு அதெல்லாம் லீகலா போச்சு. அப்புறம் சேர்ந்து கூட தமிழரசன் என்ற படத்துல அவர் திருப்பி பாடினார் இளையராஜா கூட, அவங்க சண்டையெல்லாம் முடிஞ்சு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த மியூசிக் அகாடமி தான் கலெக்ட் பண்ணி அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு கொடுக்குறாரு, மீதி கொஞ்சம் அவர் வாங்கிக்கிறார் அப்படின்றதான் இருக்கு. ஆனா வெளியில வந்து இளையராஜா வந்து பேராசைக்காரதா இருக்காரு, அவர் வந்து எப்பவும் காசு ஆசை பிடிச்சி அலையிறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்கு. அது அது வந்து அவர் மேல இருக்க வன்மத்தை காட்டுறது தான் வேற என்ன, ஏன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு உரித்தான விஷயத்த அவர் கிளைம் பண்றாரு, அவருக்கு உரித்தா இல்லாத விஷயத்த கிளைம் பண்ணா பரவாயில்ல. இப்ப நியாயமா பார்த்தா இந்த சண்டையெல்லாம் யார் போடணும்னா தயாரிப்பில் வந்து நான் உங்ககிட்ட காசு கொடுத்துட்றேன், நீங்க அங்கே காசு கொடுத்துட்டு தானே வேலை வாங்குறேன். இந்த படத்துல எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது இந்த படத்தை தமிழ் படத்துக்கு மட்டும்தான் நான் அக்ரிமெண்ட் போடுறேன், அதர் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் பண்ணா அதுல குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்கு இல்லைன்னா இந்த அடுத்த லாங்குவேஜ் ரைட்ஸ் உங்களுக்கு அப்படின்னு எழுதி வைப்பாங்க. இப்போ ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது இல்லை, மொத்தமா ஒரு படத்துக்கு இவ்வளவு இசைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அவர் வந்து மியூசிக் கட்சி கொடுத்து இதுக்குள்ள சப் கிளாஸ் உண்மையை தான் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ நியாயமா பார்த்தா தயாரிப்பாளர் எனக்கு என்ன ராயல்ட்டி, நான் தானே அவுட்ரைட்டா வித்தேன்னு. இப்போ அவர் படத்தை வாங்குறாரு, அவர் இசையமைப்பாளருக்கு 10 லட்ச ரூபா 1 கோடியோ 2 கோடியோ கொடுக்குறாரு, மியூசிக் பண்றாங்க, மியூசிக் பண்ணது வாங்கி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு 4 கோடி வித்துறான்னு வச்சுங்க, அவருக்கு அவுட்ரைட் சேல்ஸ் ஆயிடுது, அதனால எனக்கு ராயல்ட்டி கொடுன்னு கேட்க முடியாது. இங்க ராயல்ட்டின்னு ஒரு விஷயம் உருவானதுக்கு காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வருது, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் வந்து நம்ம பேசணும். நியாயமா பார்த்தா இது தயாரிப்பாளர் கேட்கறது நிறைய சான்சஸ் எதிர்காலத்துல இல்ல. இப்ப பொதுவா வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா HMV எக்கோ இந்த மாதிரி ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகிறது இருக்கும், ஒரு காலத்துல சொல்லுவாங்க இளையராஜா தான் சூப்பர் ஸ்டார், ஏன்னா அவர் மியூசிக் அப்படின்னாலே கேசட் வித்துருவோம், ஆடியோ கேசட் விற்கிறதுல ஒரு ப்ரொடியூசரால படம் எடுக்க முடியும்ன்ற காலகட்டம் ஒண்ணு இருந்ததை வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு அது வந்து டிவிடி வந்து டிவிடி போய் இன்னைக்கு வந்து பல ஓடிடி மாதிரியான தளங்கள் ஸ்பாட்டிஃபை இப்படி நிறைய நம்ம வேற ஒண்ணுக்கு போய் அது ஆடியோ பிசினஸா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இருக்கா இளையராஜா காலத்துல இருந்தது இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எந்த மியூசிக் டைரக்டருக்குமே அந்த வியாபாரம் கிடையாது, ஆடியோ பிசினஸ் மியூசிக்ன்றது வந்து
நீ ரஹ்மானுக்கோ இல்லை அனிருத்துக்கோ ஒரு பெரிய சம்பளம் தராங்க. அந்த சம்பளத்துக்காக அந்த சம்பளத்தில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து இவங்க வாங்கி போட்டதுனால அந்த சம்பளத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சேல்ஸ் இருக்கே தவிர அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய சேல்ஸ் ஆகிடுதோ அப்படின்லாம் கிடையாது. இல்லை ஒரு ஒவ்வொரு ஆடியோ கம்பெனிக்கும் இன்றைக்கி வந்து அவங்க ஸ்பாட்டிஃபைல ப்ளே ஆகிறதுலேருந்தோ இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட்டு அப்புறம் யார் யாரெல்லாம் இன்கார்பரேட் பண்ணுறாங்க இது மாதிரி விஷயத்து தான் ரெவன்யூ வருதே தவிர பெரிய ரெவன்யூ ஆடியோவில் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஜாஸ்தி. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்ப சினிமாவும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் வந்து இளையராஜாவே வந்து என் பாடல் இல்லாம ஓடிடுமா அப்படின்னு அவர் கர்வமா பேசினதா சொல்லுவாங்க. சுந்தரராஜன் கூட அவர் 6 டியூன் வச்சிருக்காரு, அதுக்காக தான் வைதேகி காத்திருந்தால் படமே எடுத்துன்றது இருக்கு. அவர் வந்து ஒரு முறை ஆர்கே செல்வமணி நான் வந்து பாட்டே வேணான்னு சொன்னப்போ அப்படி கேட்டாரு. அடுத்த படத்துல அப்போ கதை மேல நம்பிக்கை இப்படி இருந்தது போய் இன்னைக்கு வந்து பாட்டே தேவையில்லாத ஒண்ணு ஒரு வேற ஒரு தளத்தை நோக்கி பார்க்கும்போது இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்ப கட்சி சேரெல்லாம் பாடல்களுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போச்சு. ஒன்லி பெரிய பட்ஜெட் படங்கள்ல தான் பாடல்கள் இருக்கு, குத்துப்பாட்டு அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப வந்து படத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆடியோ லேபிள்ல மட்டும் ஒரு 4 பாட்டு இருக்கு, மிச்சதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க பாட்டு. இன்னைக்கு பாட்டோடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து குறைஞ்சு போச்சு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நண்பர் முத்துக்குமார் நானும் பேசிட்டே இருக்கும்போது சொல்லுவாரு, இப்போ அதெல்லாம் வந்து இப்போ புது ஜென்ரேஷன் பசங்கிட்டலாம் வந்து நம்ம டச் வச்சுக்கணும், கேபிள் உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய இளைய சமுதாயத்தோடு நம்ம வந்து இசை பாடல்கள் எழுதணும்னு ஆசைப்பட்ட போது சொன்னால் ஆனால் முன்ன மாதிரி பாடல்கள் வந்து அவங்களாம் எடுக்கிறது இல்லை. அப்போ தான் சொன்னால் பாடல்களுக்கான மார்க்கெட்டே போயிடுச்சு, யார் வேணால் பாட்டு எழுதலான்றது ஆயிடுச்சு. ஆமாம், மாமா ட்ரௌசருங்கிட்டுச்சுன்றது பாட்டு வந்து பெரிய இட்டு பாட்டு, ஆனால் அதுக்கு பெரிய கவிஞர் தேவையில்லை. ஆமாம், அப்படியான பாடல்கள் தான் ஆயிடுச்சு. அதோட பாடல்கள் வந்து பெரும்பாலும் வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராம் மாதிரியோ இல்லை செல்வராகன் மாதிரியான ஆட்கள் மாண்டேஜில் பாட்டு எடுக்கிறதுக்கோ இல்லை பாலுமே இந்த மாதிரி ஆட்கள் படம் மேக்கிங்கே மாறி போச்சு இன்னைக்கு. அதனால வந்து அதுக்கான டைம் குறைஞ்சிருச்சு, பாட்டு கேட்கறதுக்கான டைம் குறைஞ்சி போச்சு. அப்போ அதனால வந்து படங்கள்ல வந்து பாடல்கள் இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த சைக்கிள் வரும், திருப்பி தியாகராஜ பாத்திர மாதிரி 10 பாட்டு 12 பாட்டு படம் வரப்போ தான் திருப்பி அன்னைக்கு வரும்போது திருப்பி வரும். அன்னைக்கு வந்து அது புது ட்ரெண்டா மாறும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல வந்து புலமை பித்தன் அப்புறம் வந்து மருதகாசி பட்டுக்கோட்டையார் வாலி கண்ணதாசன் இந்த மாதிரி நிறைய பழனி பாரதி யுக பாரதி பாரதியில எவ்வளவு பாரதி எல்லாம் பாடலாசிரியர் இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டன் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்களே, அசல் கோளாறு சூப்பர் சூப்பு அப்புறம் இன்னும் நடிகர்களே பாட்டு எழுதுறது அப்படிலாம் கேட்டு நான் கூட பாட்டு எழுதிருக்கேன் படத்துல. அதனால அந்த வழியில என்னையும் சேர்த்துக்கலாம் இல்ல இப்படி ஒண்ணு உருவாயிருக்குல்ல. இல்ல என்ன வந்து அந்த இடத்துலதான் வைரமுத்து மாதிரியான பெரிய மேதைகளுக்கு வந்து இடம் இல்லாம போகுதோ இல்ல இடம் இல்லைன்னு இல்ல. இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து முன்னாடி எப்படி வந்து ஒரு படத்துல வந்து சாங்கான சிச்சுவேஷன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீ பாட்டு வந்தாலே ஃபார்வர்ட் பண்ணி போயிடலான்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பெரிய இசைப்பாளரை தூக்கி வச்சு ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுல வந்து ஒரு பெரிய பாடலாசிரியர் கொண்டு வந்து அவருக்கு பெரிய சம்பளம் கொடுத்து எழுதி வைக்கிறதுன்றது கமர்ஷியலா சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அது வந்து பெரிய படங்களுக்கு மட்டுமே சாத்தியம் உள்ள விஷயம் ஆயிடுச்சு. அது அந்த பெரிய படத்துல யாராவது ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி அசல் கோளாறு புது கோளாறு ஒரு அந்த மாதிரி ஆட்களையும் கூட்டு வச்சு பாட்டு எழுதுறாங்க. அது நல்லா இல்லன்னு சொல்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு எழுதுறாங்க, அவங்க எழுதுறாங்க, அவங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால பாக்குறாங்க. இது அது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு கூட வந்து பாட்டு எழுதுறாங்க. அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு இல்ல ஓல ஆட்டம் மாதிரி இருக்குன்ற விஷயம் இதெல்லாம் வந்து இமிடியேட்டா கூகே கிட்ஸ் கூட கனெக்ட் இல்ல. அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு பாப்பா அதான் சொல்லுவாங்க, கவிஞர் வேற பாடலாசிரியர் வேற அப்படிங்கும் போது ஜெயிலர்ல சூப்பர் சூப்பர் எழுதுனது கூட வந்து ரொம்ப ஆப்டா ரஜினிகாந்ததா இருந்துச்சு. அது 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 வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இன்னைக்கு இன்னைக்கு சுட சுட விக்கிற உங்க அப்ப விசில கேட்டவன்றதெல்லாம் வந்து யோசிச்சு அங்க எழுத முடியுது. இப்ப உதாரணம் சொல்ல போனா விஜய்க்கு கூட அந்த ஒரு ஏடி தான் எழுதுனப்பல, அதுல கூட வந்து அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் கலந்து அண்ணன் ரெடி தான் போஸ்டர் ரெடி அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு மதன் கார்கி தள்ளப்படுறாரு கேம்பெயின் ரெடி பாட்டுல பாட்டி அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறது. இன்னும் இப்ப கூட பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இன்னமும் வந்து நல்ல தரமான பாடல்கள் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ வந்து இப்போ செல்லபிள் விஷயம் என்னன்னா காதல் பாடல்கள் மட்டும்தான் செல்லபிளா இருக்கு. இப்போதைக்கு காதல் ரிலேட்டடான பாடல்கள் இளைஞர்களுக்கான 2K கிட்ஸ்க்கான பாடல்கள் மட்டும்தான் இருக்கு. இன்னும் அதுல நிறைய மியூசிக் வர வேண்டியது. அதோட மிக ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கும் அது இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல. அது இன்னொரு மீம் கூட பார்த்தேன், பாடல் வரிகள் பெரிதா இசை பெரிதா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் அனிருத் ஃபேன் ப்ரோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அந்த அந்த மீம்ல ஒரு உண்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2010 மேல மியூசிக் மாறினதுல மியூசிக் சென்சேஷன் நம்ம அனிருத்தை பாக்குறோம். அதுல ஒய்திஸ் பலவரி தனுஷ் லிரிக்ஸ் கிட்டே நாங்க வச்சுக்கல அதுக்கு அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு. அப்படியே அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு போட அது பயங்கர வைரலாவும் ஆனது இருக்கு இல்லையா.
இப்போ அதுதான் சிவகார்த்திகேயன் பாடல எழுதுனது, அப்படி அவர் எழுதுறது. அப்புறம் இன்னும் சொல்ல போனா கவுண்டமணியோட காமெடி டைலாக் வச்சு பண்றது, அப்புறம் வடிவேலோட காமெடி டைலாக் வச்சு பண்றது, அப்புறம் இந்த டோன் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றது எல்லாம் லீகலா வாங்கி பண்றாங்க. அனிருத்தா இருக்கட்டும், ஏஆர் ரகுமான் கூட வாங்கினது, அதுதான் ராம்கோபால் வர்மா சொன்னது. இல்ல, ஏஆர் ரகுமான் வாங்கினதா சொல்லவே இல்லை, அதுல வந்து அவர் கம்போஸ் பண்ண, அவர் கம்போஸ் பண்ண விஷயம் தான் இருக்குது. இந்த வந்து இப்ப வந்து உலகம் முழுக்கவே, இப்ப இங்க இல்ல, உலகம் முழுக்கவே இசையமைப்பாளர்கள் வந்து ட்ராக் யூஸ் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமா போச்சு. என்னன்னா, இப்போ ஒரு பல வெப்சைட் இணையதளங்கள் இருக்குது. இந்த இணையதளங்களில் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ராக் விலைக்கு வாங்கிப்பாங்க. அந்த ட்ராக் வந்து ஒரு ஒரு டியூனே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டியூன் வந்து அந்த இசையமைப்பாளருடைய பேருடைய இருக்கும். இப்போ எப்படி நம்ம யூடியூப்ல வந்து அன்லைசன்ஸ்டு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க, அந்த மியூசிக்கை நம்ம வந்து பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் எங்கேயுமே வந்து நம்ம கிரெடிட் கிரெடிட் யாருமே கொடுக்கறது இல்லை. அது பாருங்க, ராயல்டி ஃப்ரீ மியூசிக் இருக்கு, அது தூக்கி போட்டுக்கிறோம். ஆமாம், ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷனல் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ஒரு இசையமைப்பாளர் ஒரு 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 சைட்டில் இருந்தோ ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக ஐடியா எடுத்துக்கிட்டு அதை மொத்த ஸ்டெம்ஸையும் வாங்கிடுவாங்க. என்ன மாதிரியான கம்போசிஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் மொத்தமாக விலைக்கு வாங்கிடுவாங்க. அதில் நிறைய ஸ்ட்ரீம்லாம் வந்துருச்சு, இப்போ ஒன் டைம் யூஸ் மாதிரிலாம் ஆஃபர்லாம் வந்துருச்சு, அது வந்துருச்சு இல்லை பர்மனெண்ட்டாக வாங்குறது. அந்த மாதிரி பல இசையமைப்பாளர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பல திரைப்படங்களுடைய பின்னணி இசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிதமில் வேற வேற வெர்ஷனில் இருக்கும், ஒரே ரிதமில் ஒரே டியூனில் வந்த வேற ஒரு தாளகட்டு இருக்கும். இப்படி எல்லாமே வந்து ஒன்றுத்து வாங்கி அதை வந்து ஹிட் ஆகி போச்சுன்னா அதை ரீசைக்கிள் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி போடுறது தான் இது வேலையாக போச்சு. இது இப்போ அதான் ஒன்ஸ் ரெண்டுங்க எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் படம் நெல்சன் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் மியூசிக் இருந்துங்க, விக்ரம் மியூசிக் இருந்துங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய மியூசிக் இருந்துங்க, நம்ம ரஜினி படம் எடுத்துங்க, எல்லாத்துக்கும் ஒரு 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 கோடு பிடிச்ச மாதிரி ஒரு டியூன் இருக்கும். இது கிடைக்கல, அது முன்ன பெண்ண மாத்திருக்குமே தெரியும். இது எல்லாமே விலக்கு வாங்கினது தான். ஓகே ஓகே, இது விலக்கு வாங்கின விஷயம். இதுல வந்து முக்கியமா வந்து எல்லாரும் ஒரு விஷயம் என்ன, ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா படத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமர் வந்து அவரு தான் கிட்டத்தட்ட பல இசையமைப்பாளர்களுக்கு டியூன் கொடுத்துருவாரு. ஓ, டியூனே அவர் தான் போடுவார். ஆனால் அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ப்ரோக்ராமருடைய வேலை எல்லா பெரிய இசையமைப்பாளர்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இசையை இந்த வந்து இவங்க வந்து டியூன்ஸை வாங்கி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து இவங்க வந்து போட்டு கேட்கும்போது இல்லை, இப்போ எல்லா இசையும் போல ஒரு டியூனை செலக்ட் பண்ணி அந்த டியூனில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணணும் அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த டியூனை அவங்க வந்து கொடுப்பாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது, ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறது தான். அந்த ப்ரோக்ராமருடைய வேலை என்னென்னா ஒரு டியூனாக எடுத்து கொடுக்குறது தான். அப்படி பல படங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களுடைய வந்து கொடுத்தவங்க வந்து அந்தந்த பாடல் பாடின ஆட்களே கொடுத்துருக்காங்க. அதை வந்து அதெல்லாம் வந்து பல தொழில் ரகசியங்கள். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பல இசையமைப்பாளர்கள் ஃபார்ம் அவுட் அப்படின்றதே ப்ரோக்ராம் கையை விட்டு போனதுனால தான் ஃபார்ம் அவுட் ஆகுறாங்களா? உண்மையும் கூட, அது உண்மையும் கூட. அது யார் என்ன நம்ம வெற்றியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும், இசையமைப்பாளர்கள் வந்து அவ்வளோ வந்து புத்திசாலிகள் இல்லாமல் இல்லை, அவங்க புத்திசாலிகள் தான், அறிவாளிகள் தான். அவங்களுக்கு இசையை பற்றின ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அவங்க டெக்னாலஜி மூலமாக இதன் மூலமாக வாங்கி விலைக்கு வாங்கி நான் போட்டுக்கிறேன், போட்டு அதுக்கு என்ன வேணுமோ நான் மாற்றிக்கிறேன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியை பற்றி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் அதோட பலமே தவிர, நான் எடுத்தோடனே டைரெக்டாக குற்றச்சாட்டாக அவங்க காப்பி அடிக்கிறாங்க கிடையாது. அவங்க வந்து யாரோ ஒருத்தர் இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வேற ஏதோ ஒரு பாட்டு ஒரு ராகத்துல போட்டாங்க, அந்த பாட்டை வச்சுட்டு பேஸ் பண்ணி இன்னொரு போடுவாங்க. இன்னொரு அதே போல ஒரு விஷயம், இப்போ உலக லெவல்ல வந்து இடி மியூசிக் இருக்கு, விதவிதமான மியூசிக் இருக்கு. இந்த மியூசிக்ல இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கினா அது பேசாம காப்பி அடிச்சான்னு சொல்ல காசு கொடுத்து வாங்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம அவனே காசு கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு வேலை. அதை இப்போ முடிஞ்சா அப்படியே போட்டுப்போம். இதை நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னுடைய ஒரு படத்துக்கு நாங்கள் வந்து கடந்த 20 வருஷத்துல ப்ரோக்ராமர் பண்ணாத 20 வருஷம் இல்லை, எல்லா இசையமைப்பாளருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேற ஒருத்தர் டியூனை எடுத்தாலுக்கு தான் இருக்காங்க. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். டியூன் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் இருக்கும் இல்லையா, அதில் எந்த எங்கெங்க மற்ற அதுதான் இப்போ டெக்னாலஜியாக அதை எங்கெங்க இந்த சவுண்ட் குறைக்கலாம், இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்துஸ்தானி போகிறதுக்கு பதிலாக அங்கே வெஸ்டர்னில் இருக்கா, அந்த வெஸ்டர்ன் மீடியம் பதிலாக நம்ம வந்து அந்த ஃபியூஷன் ஒன்று பண்ணுவோம், இதெல்லாம் தான் வந்து வேலை செய்யுது. இன்னும் சொல்ல போனால் இப்போவும் தளபதி சண்டையோட பெரிய சண்டை இணையத்தில் வந்து ரகுமான ராஜாவா, அதுல ராஜா ரசிகர்களுக்கு எப்பவுமே அவரை விட பெரிய கௌரவம் இருக்கிறது. அவரு விஜயாண்டனி கூட பேசுற ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க, கொட்டாங்குச்சி எடுத்து ஒன்னு தட்டு, இதை ஒன்னு தட்டு, இது எல்லாமே நான் உருவாக்குன சவுண்டு,
அப்படின்றத சொல்லும்போது இதை எப்ப போடுறாங்கன்னா இந்த ஜெய்கோ பாட்டி விஷயத்த ராம்கோபால் வர்மா பேசினது ஒரு பாத்தீங்களா, ரகுமான் இந்த மாதிரி வெளியில இருந்தெல்லாம் வாங்குறாரு. ஆனா எங்கால அப்படி இல்ல, எல்லாமே வாங்கினாரோ வாங்கலன்றது வேற, ஆனா வாங்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா உலகம் ஃபுல்லாவே ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து காலம் சுருங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து எல்லாரும் எல்லாருடைய இசையும் அவங்களுடைய இசையில வந்து கொலாபரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆச்சு. இப்ப ரகுமானுடைய ஆஸ்காருக்கு அப்புறம், ஆஸ்காருக்கு முன்னாடி பின் நீங்க ரகுமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரகுமான் அதற்கப்புறம் உலக லெவலில் இருக்கிற எல்லா இசையும் இசை சம்பந்தப்பட்ட ஜாம்பான்களோடு கொலாபரேட் பண்றாரு. கொலாபரேஷன்றது என்ன, இப்ப உங்ககிட்ட ஒரு மிகச்சிறந்த பாடல் பாடுற அனிருத்து பாட்டு வந்து அனிருத்து வந்து ரகுமானுக்கு பாடியிருக்காரு. ரகுமானுக்கு பாடினது அனிருத்து மட்டும் பாடுறது மட்டுமா, அனிருத்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது அவருடைய இன்புட்ஸ் வந்து அவரும் இவரும் சேர்ந்து இன்றைய இன்னைக்கு வந்து ரகுமானுக்கு அடுத்த பெரிய லெவல்ல இருக்கிறது வந்து அனிருத். ஸோ அனிருத்தோட கொலாபரேட் பண்ணும்போது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை அவருக்கும் லேட்டஸ்டான அனுபவத்தோட ஒரு விஷயம் வருது. இந்த கொலாபரேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ உலக லெவல்ல ரகுமான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய இசையமைப்பாளர்களில் வெளிநாட்டு இசை சம்பந்தப்பட்ட ஒரு துறை நிபுணர்களோடு நிறைய கொலாபரேட்டிவ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுமான தான். ரகுமான் அது வந்து ஒரு பரந்த மனப்பான்மை ஒண்ணு. நான் என்னுடைய கிரெடிபிலிட்டியா உங்களோட அதுதான் நான் கேக்குறேன். இப்போ ரகுமான வந்து அவர் ஒரு சவுண்ட் என்ஜினியர் தான், அவர் ஒரு என்ஜினியர் அப்படின்ற சொல்ல சொல்லுவாங்க. அது சரி தப்பு அப்படின்றத கடந்து இன்னொரு திரை இசை அப்படிங்கும் போது ஒரு என்ஜினியரா தான் இருக்கணும். எது வேணும், என்ன சப்ஜெக்ட்ல இப்ப படம் இருக்கு, என்ன ஜானர்ல இருக்கு, என்ன சிச்சுவேஷன், அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம், இது வெஸ்டர்ன்ல போறோமா ஃபோக்ல போறோமா, அதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அவர் வந்து இதுக்கு இது தேவை அப்படிங்கும் போது இப்ப சில டோன் வாங்குறது, இப்ப டியூன் இல்ல டோன் சில. இப்ப ஜெய்கோலே வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், இது உண்மையா பையன் இல்ல, எனக்கு சொன்ன சோர்ஸ் சொன்ன தகவல், அதுல அவருடைய டியூன் தான் சில டோன் மட்டும் அங்க அந்த இதுக்காக வாங்கியிருந்தாரு அப்படின்றத சொன்னாங்க. அது ஒண்ணுமே இப்ப நீங்க வந்து ரெண்டு நாள் முறை வீடியோ ஒண்ணு பார்த்தேன், எஸ்பிபி சொன்னது தொட தொட மறந்தது என்ன பாட்டு இருக்கு இல்ல, அந்த பாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு குயில் குரல் சத்தம் வந்துட்டே இருக்கும். அது வந்து ரகுமானோட விசில். ஓகே, புல்லாங்குழல் கூட கிடையாது, அது அந்த கச்சேரியில் ஒரு புல்லாங்குழல் வாசி சொல்லிட்டு நம்ம விசில ட்ரை பண்ணா புல்லாங்குழல் பண்ணுன்ற வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு, பழைய வீடியோ அது. ஸோ இதையால் ரகுமான் ஆகட்டும் எல்லாருமே வந்து தே ஆர் வெரி குட் இன் தேர் மியூசிக் நாலேஜ். அவங்க நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக போய் எடுத்து போய் போட்டுலாம் வர முடியாது. அடிப்படையாக அவங்களுக்கான இசை பற்றிய அறிவு இருக்கணும். அதை நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு புதுசாக ஒருத்தர் வந்து நான் இசையமைக்கிறேன் அப்படின்னு வர இசையமைவில் கிடையாது, அவர் அவர் ஒரு நடிகராக இருக்கலாம் இல்லை அவருடைய இயக்குனராக இருக்கலாம், திடீர்னு நான் இசையமைக்க போகிறேன்னு அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும், நம்ம வந்து இளையராஜா கிட்ட உட்காந்து டியூன் கேட்குறோம், இந்த டியூன் நல்லா இருக்கு அந்த டியூன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான நாலேஜ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்குது நான் நம்புறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இசையமைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு டியூனை வந்து தத்தகாரம் சொல்லி தன்னா தன்னா அப்படின்னு போட்டு அதான் டியூனை போட்டு முடிச்சுவேன். டியூனை போட்டு முடித்தவொன்னே இந்த பாட்டை முன்ன மாதிரி நான் போய் வந்து பழைய காலத்து மாதிரி வந்து இப்போ ஒன்றா ஒரு ஆர்கெஸ்டர் இருக்கணும், ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறவர் வேணும், கண்டக்டர் வேணும். இந்த கண்டக்டருக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வர்றாரு. ஓகே, எனக்கு இந்த தன்னா 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 தன்னான ஒரு பாட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டு போடுறதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் வேணும், என்னென்ன ஆர்கனைசேஷன் பண்ணணும், யார் யாரெல்லாம் என்ன தூக்கணும், எந்த சவுண்ட் இங்கே வரணும், இது எல்லாத்தையும் அந்த ப்ரோக்ராம் பண்ணி ஒரு டியூனை ஆக்கி கொடுத்துருவாரு. நான் வந்து அபசுரமாக கூட இருக்கும் நான் சொல்கிறது, சிலதில் சரி பண்ணி கிரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் அதில் வந்து நிறைய வேலைகள் பண்ணி அந்த ரெக்கார்ட் ப்ரோக்ராமர் வந்து மொத்தமாக ஒரு பாட்டை உருவாக்கிடுவார். இப்போ பாட்டு என்னோடது, புரியுது, என்னுடைய ப்ரோக்ராமர் அவர், அவர் அவ்வளவுதான். இதுக்குள்ள நாங்க ரெண்டு இது மாதிரி சில இயக்குநர்கள் நடிகர்கள் பண்ணிருக்காங்க. எஜ்ஜே சூரி அவருடைய இசை படத்தை இப்படிதான் பல இசையமைப்பாளரும் பண்றாங்க. கஸ்தூரி ராஜா கூட இது காதல் வரும்போதுக்கு இப்படிதான் பல இசையமைப்பாளரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓ அந்த இடத்துலதான் லெஜெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும். நீங்க இப்ப நான் வந்து நான் இசையமைப்பாளர் ஆயிட்டேன், நான் கண்டினியூஸா 10 படத்துக்கு இட்டு கொடுத்துட்டேன்னா ஐ ஹாவ் த நாலேஜ் டு கேட்ச் த பீப்புள்ஸ் ஐடியா. அப்ப நான் வந்து நான் எனக்கு கீழே வேலை செய்யறத வச்சு நான் வந்து வேலை செய்யறேன். எப்ப நான் அவுட் ஆவேன்னா நான் இந்த மக்களுக்கும் எனக்கு மன கனெக்டிவிட்டி குறையும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிடுவேன், நான் ஆட்டத்தில் இருக்க மாட்டேன். அவ்வளோதானே, அதுதாங்க கண்டிப்பாக. அப்படிதான் சிலர் வந்து இது வந்து கேள்விப்பட்ட தகவல் தான் மறுபடியும் இந்த பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேவா அவர்கள்ட்ட வாலிப்பட சமயத்தில் எஜ்ஜே சூர்யா போயிட்டு டியூன் கேட்டே இருந்திருக்காரு, எதுவுமே தேவா சார் போடுற எதுவுமே பிடிக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் இல்லை சார் உங்கள் ரேஞ்சில் வேணும், உங்கள் ரேஞ்சில் வேணும், இது எஜ்ஜே சூர்யா சொன்னது தான், இன்னும் யூடியூப்லேயே இருக்கு. அப்போ தேவா சார் சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு, ஏ என் ரேஞ்ச் என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு. இவர் ஆசையில எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் உடனே அவருடைய குருநாதர் வசந்த் படுத்தாரு, ஆசை நேருக்கு நேரெல்லாம் போட்டிங்களா சார், அதுதான் சார் உங்க ரேஞ்ச் அப்படி வேணும் அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் ரகுமான் பேட்டர்ல தான் இருக்கும். உடனே அப்படி சொல்றியா, அப்ப வசந்த் வரும்போது கேசட்டோட வருவான், அந்த மாதிரி நீயும் வந்து போட்டு இப்படிதான் குஷி வாலி ரெண்டும் நடந்தது. அவர் ஜாலியா தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு சென்சேஷனலா ஒரு கம்போசர் சூர்கால 90s தேவா இருந்திருப்பாரு, கொஞ்ச நாள் வித்யாசாகர் இருந்திருப்பாரு, இப்போ வந்து அனிருத், இந்த மாதிரி சிலர் அப்பப்போ வர்றாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் அப்போ
அந்த டைரக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் தேவா சார்கிட்ட வந்து என் நண்பர்கள்லாம் படம் எடுத்த காலகட்டத்தில் அவங்களாம் போகும்போதே வந்து இப்போ தேவாவை பற்றி பேசும்போது ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், ஒரு அட்டகாசமான பாட்டெலாம் போட்டிருக்காரு, ஆனால் அவர் பேரில் இருக்க மிகப்பெரிய அக்ரிசியேஷன் காப்பிடி பர்னிஸ். ஆமாம், அது காரணம் வந்து என்னென்னா அவர் வந்து டைரக்டர்ஸ் டிலைட் மியூசிக் டைரக்டர். ஆமாம் ஆமாம், அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு படம், அந்த படத்தோட இயக்குனர் வந்து பாட்டுக்கு பாட்டு கேட்டவொடனே இந்த பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டோடைய சாயல் சொன்னேன், சாயல்லாம் இல்லை அது நான் தான் கேசட்டே கொடுத்து அந்த பாட்டு அப்படியே போடுங்கன்னு கேட்டேன்னாரு. அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோ. இது ஒரு காலத்தில் வேதான்னு வேதான்னு ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் இருந்தார்ல பழைய காலம் வேதா, அவர் வந்து பல ஹிந்தி பாட்டெல்லாம் அப்படியே எடுத்துருப்பார். ஓர் ஆயிரம் பார்வையிலே அந்த பாட்டு அப்படியே ஹிந்தி பாட்டு இருக்கு அதே டியூன்ல. அன்னைக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்கு லேட் ஆகும், அதனால அதுக்குள்ள பாட்டு போட்டு முடிச்சிடுவாங்க. ஓகே ஓகே, அது இப்போ ஹாரி சைராஜுக்கும் அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் அவருடைய பாட்டு கேட்கும் போது, ரொம்ப தரமா இருக்கும் அவருடைய குவாலிட்டி. இப்போ இப்போ இருமுகன்ல கூட லாஸ்ட் அந்த ஹெலனா சாங்லாம் வந்து அப்படியே ஹெட்ஃபோனை கேட்டு கேட்டோம்னா வேற லெவலில் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் அவருக்கு படங்கள் குறையிறதுக்கான காரணம் காப்பி ஹெட்ஸ் மட்டும் இல்லை, இன்னொன்று இன்னைக்கு நீங்க சொன்னதுதான், மியூசிக்கான வியாபாரம்ன்றது இல்லாமல் போகும்போது அவர் 2 கோடி ரூபா அவர் கொடுத்து அதனால என்ன யூஸ்ன்ற இடத்துல தான் ஹாரிஸ்க்கானது வாய்ப்பு. நாட் ஓன்லி ஹாரிஸ்ங்க, அது பிரச்சனை என்னன்னா நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பெரிய ஈட்டுப்பாடு கொடுத்து நான் சொல்ற கருத்துல வந்து எவ்வளவு பேர் உடன்பாடு இருக்குதா சொல்லு. இப்போ ஒரு ஒரு பெரிய பாட்டு, ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டாப்ல இருக்கிற ஒரு இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளர் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு இல்லை மியூசிக், சாதாரணமா இளையராஜா நீங்க நடிக்கிற புதுமுக படத்துக்கு மியூசிக் கிடைச்சா அந்த பாட்டு ஹிட் ஆகாது. ஆமா, அப்போ உங்களுடைய மொத்த மார்க்கெட்டு யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த மாதிரி ஹீரோக்குள் படங்களுக்கு மட்டுமே நீங்கள் அசோசியேட் ஆகிறதுனால அது உங்களுக்கு மக்களுக்கு. உதாரணத்துக்கு ஏன் ஒன்றும் சொல்லணும், ஓப்பனாக சொல்லப்போனால் எத்தனையோ அஜித் பாடல்கள், விஜய் பாடல்கள், ஓப்பனிங் பாடல்கள் இல்லை, ஆளுமா டோலுமான்றது வந்து அஜித் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்கும்போதும் அவர் டான்ஸ் ஆடும்போதும் அந்த அந்த செட்டப்புக்கு அந்த பாட்டை அஜித் அனிருத் மியூசிக்கில் கேட்கும்போது நம்ம கிடைக்கிற கூஸ் பண்ணு. அதே ஆளுமா டோலுமாவை இளையராஜாவோ நானோ எடுத்து பார்த்தா யாராவது கேட்பாங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து சேர்க்கறது எப்படி சேர்க்குறாங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் இந்த பெரிய படம் இந்த படத்தில் மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கான மார்க்கெட்டிங்னு வரும்போது பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பெரிய செலவு பண்ணுறாங்க, அந்த பாட்டை திரும்ப 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 போடுறதுக்கான பட்ஜெட் இருக்குது, அதை உரிய கொடுத்து வாங்கின பெரிய விலை கொடுத்து வாங்கினதுனால அந்த விலையை வந்து மார்க்கெட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள்னால அந்த படங்கள் வந்து தொடர்ந்து அந்த பாடல்கள் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹிட் ஆகிட்டே இருக்குது, ஹிட் ஆனதாக சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் இல்லாத இட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? அவர் தான் உண்மையாகவே நல்ல மினிஸ்டர். ஓகே, அதுக்கு உதாரணமாக நான் சொன்னால் நான் வந்து டிஇமான சொல்லுவேன். டிஇமானுடைய பாடல்கள் வந்து சமீப காலகட்டத்தில் இருந்த மைனாவுக்கு பிறகு அவர் நிறைய படங்களுக்கு மியூசிக் அடிச்சிருக்கார். யாரும் மிகப்பெரிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் நடிகர்கள் கிடையாது, ஆனால் அவருடைய பாடல்கள் தொடர்ந்து குக்கிராமங்கள் வரைக்கும் வந்து கிட்டே இருக்குன்னா அவர் தான் இன்றைய இன்றைய இசையமைப்பாளரில் பெஸ்ட் இசையமைப்பாளர். மற்றவங்க எல்லாம் மார்க்கெட் சேம் போல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ அந்த பெரிய நடிகர்கள் படம் ஒரு ஒரு படம் நிறைய நடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த படம் அடுத்த படம் அடுத்த படம்னு ஓடிக்கிட்டு கொஞ்சமாக மார்க்கெட் குறையும். அந்த நடிகருடைய படம் தோல்வி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடல்களும் தோல்வி அடையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே மோல்டப் பண்ணப்பட்ட ப்ரொமோட் பண்ணப்பட்ட பாடல்கள் பாடல்களாக நான் சொல்றேன். அந்த தனியாக பாடல்கள் நீங்க வந்து அந்த நடிகர்களுடைய அசோசியேஷன் இல்லாம அந்த பெரிய பட்ஜெட் இல்லாம கேட்டீங்கன்னா அந்த பாட்டை வந்து கண்டுக்கொள்ளவே கூடாது. அதே இசையம் எந்த ஒரு பெரிய இசையமைப்பாளரும் சரி, ஆனா அது இளையராஜாட்ட சாத்தியப்படும். இளையராஜா ஆலையில் ஆட்டாலும் கூட இப்ப கூட ஒரு பாட்டு போட்டாருன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகும். அது வந்து அதுக்கு வந்து விடுதலையில எடுத்துங்க, சூரிக்கு ஒரு பாட்டு போடுறாரு, சூரிக்கு பாட்டு போட்டாலும் ஹிட் ஆகும், டிஇமான் யாருக்கு போட்டாலும் ஹிட் ஆகும். இன்னும் சொல்ல போனா டி இமான் அவர் மைனாவுக்கு முன்னாடி ஒரு இமானா இருந்தாரு, அவருடைய மியூசிக் ஒரு யூனிக்கா ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, மைனாவுக்கு பிறகு அவர் இளையராஜாவுடைய சாயல்ல தான் பண்றதாவும் சொல்றாங்க. உண்மைதான், அது உண்மை இல்லைன்னு சொல்ல, அவர் இன்ஸ்பிரேஷன் இல்லாதவங்களுக்கு யாருமே கிடையாது. அதனாலதான் நீங்க உண்மையை திரும்பி சொல்லணும். இப்ப டி இமானோட மியூசிக்ல எடுத்தீங்கன்னா சிவகார்த்திகன் படங்கள்ல வந்து தொடர்ந்து அந்த பாட்டு இந்த வாலி வருத்தப்பட வாலி வருத்தப்படாத வாலிபுரம் இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன் சவுத் வரைக்கும் கீழே டீ கடையில் பாடுற பாடல்கள். இப்போ நீங்கள் ஏதோ யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு எவ்வளோ ட்ரெடிஷ்னல் பாடல்கள் வருது, இந்த பெரிய நடிகர்கள் படம் வருது, இந்த பாடல்கள் எல்லாருமே எல்லா பாடல்களுமே ஏதாவது டீ கடையில் கேட்டிருக்கீங்களா?
ஏதாவது பாடல் பாடல் கேட்டிருக்கீங்களா? அப்போ இது வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல அந்த நடிகர்களை வச்சு அந்த பட்ஜெட்டை வச்சு கட்டாயமா அதை வந்து புகுத்தி காதல கேட்டது. சோ அந்த நடிகர்களுடைய பவர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பெரிய நடிகர்களுடைய ஹீரோக்களுடைய விஷயம் என்னன்னா, உலகம் ஃபுல்லாவே தே வாண்ட் டு பி அசோசியேட் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். அவங்களுடைய தோல்விக்கோ வெற்றிக்கோ அவங்க மட்டும் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு, அவங்களும் ஒரு காரணம் தெரிஞ்சாலும் கூட தே வாண்ட் டு அசோசியேட் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். ஸோ இந்த இடத்துல ராமசாமி இது வரைக்கும் இட்டான்ட்டாருன்னா, அடுத்து ராமசாமிக்கு அப்புறம் வந்து கார்த்திகேயன் ஒருத்தர் வர்றாருன்னா கார்த்திகேயனோட அசோசியேட் ஆகாது. ஏன்னா அவர் லைவ்ல இருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. இந்த சூப்பர் ஸ்டார் நம்மள வந்து ஒரு கணக்கே இருக்குது. அந்த கணக்குக்கு தான் எல்லாருமே வந்து வேலை செய்யறோம். ஏன்னா பணம் பெரிய பணம் புழங்குற இடம், எல்லாருமே அதை காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. நமக்கு தேவை இன்னைக்கு ஒருத்தர் காமெடியர் புதுசா இருக்காரா அவரை தூக்கி வச்சுப்போம், இன்னைக்கு மியூசிக் நல்லா இருக்காரா அவரை கூட்டு வச்சுப்போம், போன படம் அவர் பெரிய இட்டு கொடுத்துருக்காரு அவரை டைரக்டரா போட்டுப்போம். இது எல்லாமே பணம் 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 அதை வச்சு சுத்திட்டே இருக்கிற மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய தோல்விக்கும் காரணம். ஓகே,